அண்மை செய்தி. லண்டனில் நிறுவப்பட்டுள்ள பென்னிக்விக் சிலை தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். சிலை நிறுவுவதற்கு உரிய பணம் செலுத்தாத காரணத்தால் கருப்பு துணி கொண்டு சிலை மூடப்பட்டுள்ளது. இதனால் தற்போது அதன் மீதான கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது. லண்டனில் நிறுவப்பட்டுள்ள பென்னிக்விக் சிலை தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். பென்னிக்விக்கின் சிலையை நிறுவுவதற்கு உரிய பணம் செலுத்தாத காரணத்தினால் சிலை கருப்பு துணியை கொண்டு மூடப்பட்டிருக்கிறது. ஒரு வாரத்திற்குள் பணத்தை செலுத்தவில்லை என்றால் சிலையை அங்கிருந்து அகற்றி விடுவோம் என அதிகாரிகள் கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி தலைமையில் 7 மாதங்களுக்கு முன்பு லண்டனில் பென்னிக்விக் சிலை திறப்பு என்றும் அறிவிக்கப்பட்டது. சிலை திறப்பு நிகழ்ச்சிக்காக மேடை அமைத்தது, கலை நிகழ்ச்சி உள்ளிட்டவற்றிற்காக 80 லட்சத்திற்கும் மேல் செலவு என தகவல் வெளிவந்திருக்கிறது. தமிழக அரசு 26 லட்சம் மட்டுமே கொடுத்துள்ளதாகவும் இன்னும் 46 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பாக இதன் மீது தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு நமது செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார். ராம்குமார், வணக்கம். ராம்குமார், விவரங்கள். வணக்கம். லண்டனில் திமுக அரசு, அதாவது முல்லை பெரியாறு அணையை கட்டிய ஜான் பென்னிக்விக் அவர்களின் மார்பளவு சிலையை வந்து கட்டியிருக்கிறார்கள். கட்டி அதை வந்து திறந்து வைத்தார்கள். ஆனால் ஏற்கனவே செலவு செய்த பணத்தில் சுமார் 46 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டிருந்திருக்கிறார். அதில் வந்து அவர் என்ன பேசியிருக்கிறார் என்றால், 5 மாவட்ட மக்களின் தாகத்தை தீர்த்து அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திய முல்லை பெரியார் அணை தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களின் வறட்சியை போக்கி 250,000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட விளைநிலங்களுக்கு பாசன வசதி ஏற்படுத்தியவர் பென்னிக்விக். அதே போல 10 மாவட்டங்களின் குடிநீர் தேவையை வந்து உறுதியாக்கியவர் பென்னிக்விக். இந்த சிலையை தன் சொந்த செலவில் கட்டி ஏழை எளிய மக்கள், விவசாய மக்களுக்காக திறந்து வைத்தார் கர்னல் ஜான் பென்னிக்விக். புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து மணிமண்டபம் கட்டினார்கள். ஆனால் தற்போது திமுக அரசு கர்னல் ஜான் பென்னிக்விக் அவர்களுக்கு லண்டனில் வந்து மார்பளவு சிலை திறப்பதற்காக ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அந்த ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் தற்போது ஜான் பென்னிக்விக் அவர்களின் கருப்பு, அவருடைய சிலை என்பது லண்டனில் வந்து கருப்பு துணியால் மூடப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் ஏற்கனவே தமிழக அரசு கொடுத்த பட்ஜெட் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால 26 லட்சத்தை மட்டும் வாங்கியிருக்கிறார்கள். மீதமுள்ள 46 லட்சத்தை வந்து வழங்கவில்லை என குற்றச்சாட்டு இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர். இதே போல தற்போது அமைப்பதற்கான ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்கள் வந்து ஜான் பென்னிக்விக் அவர்களின் குடும்பத்தாரை தொடர்கொண்டு தமிழக அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கவில்லை என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்காக அட்லான்ஸ் என்ற நிறுவனத்திடம் தமிழக அரசு தொடர்பு கொண்டு இந்த மொத்தமுள்ள நிதித்தொகை கொடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல எந்த காரணத்துக்கு இந்த புகார் அடிப்படையில லண்டன் மாநகர கவுன்சில் சிலையை அகற்றவும் தற்போது கருப்பு துணியால் முதற்கட்டமாக மூடியிருக்கிறார்கள். உண்மையை நிலையை அறிய வேண்டும். அதே போல மூடிய சிலை உடனடியாக திறப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மூடப்பட்ட சிலை என்பதே தற்போது சேதமடைந்திருந்தால் அதை உடனடியாக வந்து சரி செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அதாவது இந்த பிரச்சனையை உடனடியாக தமிழக அரசு கையில் எடுத்து இதை சரி செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசியிருக்கிறார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் தொடர்பான தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.